Hi friends, welcome to Yummy Cooking. இன்னைக்கு நம்ம Yummy Cookingல தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஈஸியா நல்ல கிறிஸ்பியான தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கப் அரிசி மாவு மட்டும் இருந்தா போதுங்க. இந்த தட்டை நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க தட்டை செய்யும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வரலையா? இந்த வீடியோல நான் எப்படி தட்டை செய்யறேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களாலையும் நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுன்னு தட்டை செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, இது 15 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ தட்டை செய்யறதுக்கு 3 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதை பொரிக்கிறதுக்காக சூடு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெய், அதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா தட்டை தட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி மாவு லூஸா இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும். அதனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தா தான் தட்டை நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை ஒரு கவரில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கோங்க. இப்போது கவரை மடிச்சுட்டு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிண்ணத்துக்கு பதில் நீங்கள் கையிலையுமே தட்டிக்கலாம். கையில் தட்டும்போது நமக்கு இந்த மாதிரி ஷேப்பாக வராது. இப்போ பாருங்க தட்டை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடுச்சு. இது ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த திக்னஸில் தட்டிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க தட்டையை எண்ணெயில் போட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து தட்டை நல்லா மொறுமொறுன்னு வரும். இல்லைனா தட்டையோட கலர் உடனே மாறிடும், மாவு உள்ளே வெந்தே இருக்காது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டைம் எடுத்து இதை ஃப்ரை பண்ணுங்க. இப்போது ஒரு சைடு வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அப்போதான் தட்டை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது ஆறாமல் சூடாக இருக்கும்போதே மூடி வச்சுட்டிங்கன்னா வேர்த்து தண்ணி விட்டு மொறுமொறுன்னு இருக்காது. அதனால் நீங்கள் ஆறினதும் இதை மூடி வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்டை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.